ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் உங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துவதாக. நம்மத்திலே அருமையான சிஸ்டர்ஸ், நம்முடைய அன்பு பிரதர் வந்திருக்கிறார்கள். மிக மிக நன்றி. நீங்கள் யாவரும் மிக ஆர்வமாய் இந்த சாத்தானின் மர்மங்கள் என்ற த மிஸ்ட்ரி ஆஃப் சாட்டன் என்ற அந்த தொடரை பார்க்க நீங்கள் ஆவலாய் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த கடைசி நாட்களில் இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா மிஸ்டர்ஸ்? என்ன, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு? சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டால்தான் அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெற முடியும். அது நிறையா விஷயங்களில் வந்து அந்த எதை ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி தெரியாதனால தான் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். யோவான் 1:5 ஒரு காரியத்தை சொல்கிறது, வாசிக்க கேட்போமா? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைனா மேற்கொள்ளவில்லை இல்லை? இருள் வந்து மேற்கொள்ளவில்லை. அப்போ இருள் அப்படிங்கிறது ஒரு பர்சன், நீங்கள் ஒளி வெளிச்சம் அப்படிங்கிறது நீங்கள். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் அமைவத்தில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க, இருளின் பிள்ளைகளாக இருக்காங்க. ஆமாம். அப்போ அந்த இருளின் பிள்ளைகளுடைய அந்த வார்த்தைகள் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது ஏன் இருளின் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேற்று யூடியூப்பில் ஒரு காரியம் பார்த்துருந்தேன். மதன் கௌரி அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அதை கேட்கும்போது ஜனங்களுடைய அறியாமையை நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெங்களூரில் ஒரு 3 பேர், ஒரு கப்பல், ஒரு கணவன் மனைவி, அவங்க வந்து ஒரு ஃபேக் ஐடி, டான் பாஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இன்னொரு சிஸ்டருக்கு அவங்க வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஏலியன் அது வந்து இன்னொரு கிரகத்தில் இருக்குது, அங்கே நம்ம போய் பார்க்கலாம், அதனுடைய கல் எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? அந்த ஏலியன்ஸுங்கிறது வந்து வேறு உலகத்திலிருந்து, வேற்று உலகத்திலிருந்து நம்ம பூமிக்கு வந்ததாக சொல்லுவாங்க. ஆமாம், வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஃபேக் ஐடியில் இந்த கல், எப்படிப்பட்ட இது, மண், இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு நிறையா யூடியூப்பில் நிறையா அப்போ அப்படி .com நிறையா காரியங்களை அவங்க பார்த்து அதெல்லாம் கேட்டு அதுபடி செஞ்சிட்ருக்காங்க. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரும், இந்த கப்புள், இந்த பெண்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருக்காங்க. போய் அங்கே ஒரு ரிசார்ட், அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கறதுக்காக போய் கேட்டிருக்காங்க. அப்போ ரூமில் அந்த மேனேஜர் வந்து ஐடி கேட்டிருக்காரு, உங்களுடைய ஐடி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க கொடுக்கல. கடைசியில் அந்த ஒரு ஜென் போனார்ல, அவர் மாத்திரம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு போய் அங்கே தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து அந்த நாள் முழுதும் அவங்க வெளியில் வரலையா, அந்த நைட்டு பூரா செக் பார்த்துருக்காங்க, வெளியில் வரல. அதனால் அந்த ஹோட்டலில் உள்ளவங்களுக்கு டவுட் ஏற்பட்டுருச்சு, எங்கே இவங்க அப்படின்ட்டு. என்ன செஞ்சுருக்காங்க, ரூம் தட்டியிருக்காங்க, ரூம் திறக்கலை. அப்போ ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, ஃபோனும் எடுக்கலை. அதோட கதவை உடச்சி உள்ளே பார்த்துருக்காங்க. அந்த ரெண்டு அந்த பெண்களும் கம்மியான ஏஜ் தான், ரெண்டு பெண்களும் கையில் உடம்புலாம் கீரலாக இருந்திருக்கு, இரத்தக்குறையோட இறந்து கிடந்திருக்காங்க. அந்த பையன் அந்த ஆளை பார்க்குறாங்க, அவரை காணும். திறந்து பார்க்குறாங்க, அங்கே பாத்ரூமில் அவருடைய பாடி கிடந்தது. அவருக்கும் இந்த மாதிரி காயம் இருந்துங்க, ரொம்ப காயம் இல்லை. அப்போ செக் பண்ணுங்க, ஏன் எடுத்து சண்டை போட்டு இறந்தாங்களா, ஆள் ஒருத்தர் யாராவது குத்தி கொண்டாங்களான்னா அப்படி பதறி அங்கிட்டு போன மாதிரியும் இல்லை. அப்போ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க. இந்த 3 பேரில் 2 பேர் டாக்டர்ஸ், ஒரு அம்மா ஹைலி எஜுகேட்டட்.
இந்த மூணு பேர் கடைசியில் பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மாத்திரை கிடந்தது. போலீஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறது ஒரு மாத்திரை கிடந்தது. அந்த மாத்திரை எடுத்து செக் பண்ணால் அந்த மாத்திரை என்ன மாத்திரை அப்படின்னா, இந்த பைபாஸ் சர்ஜரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க அந்த ஹார்ட்டில் பிளட்டு கிளாட் ஆகிராமல் இருக்கிறதுக்காக ஒரு மாத்திரை போடுவாங்க. அந்த மாத்திரை கிடந்திருக்கு. அப்போ இந்த மாத்திரையில் அவங்க நிறைய போட்டுட்டு அவங்கள கீறி இருக்கலாம், அல்லது அவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் கீறி இருக்கலாம். கீறின உடனே ரத்தம் வெளியில் போனால் நிற்காது. அந்த மாத்திரை போட்டோம்னா அந்த ரத்தம் போனால் நிற்காது. அதே மாதிரி போட்டுட்டு அந்த ரத்தம் வர்ற வர கீறிட்டு அப்படியே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்போ ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருந்துருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வேற்று கிரகத்தை பற்றி ஆராய்ஞ்சிருக்கோம், அந்த கிரகத்துக்கு நாங்கள் போகிறோம், அந்த கிரகம் இதை காட்டில் 10 மடங்கு ஜாலியாக இருக்கும், அதனால் அங்கே போகிறோம், அதுக்காகத்தான் இந்த வேலை செஞ்சுருக்கோம், அதனால் நீங்கள் ஒன்றும் யாரும் இதுக்கு காரணம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதில் அந்த கப்பலில் அந்த ஒரு தனியாக வந்திருக்கல அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய நம்பருக்கு எழுதியிருக்கிறார். அப்போ இதை பார்க்கும்போது நான் யோசித்தேன், இவ்வளவு படிச்சிருந்தும் ஒரு அறியாமை இருக்கு பாருங்க, அதான இருள். அறியாமையினால இம் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்ற மாதிரி, இவங்க எவ்வளவோ படிச்சிருக்கிறாங்க, நல்ல நாலேஜ் இருந்தும் கூட அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க அப்படித்தானங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்தா, அவருடைய ராஜ்யத்தை குறித்து தெரிஞ்சிருந்தா இவங்க ஒருவேளை இறந்துருக்க மாட்டாங்களே. அறியாமை அப்படிங்கிறது ஒரு இருள் தான். அதனால தான் இந்த சாத்தானின் மர்மங்களில் நம்ம இருள் அப்படின்னா என்ன, வெளிச்சம் அப்படின்னா என்ன, ஒளினா என்ன அப்படிங்கிறத குறித்து விவரிக்கிறது தான் இந்த தொடர். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இருள் விளையிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் வந்துடும். உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்குறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இவங்களை பாருங்கள், மூணு பேரும் இவ்வளவு படிச்சிருந்தும் அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு, இருள் இருந்திருக்கு, அறியாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டாக்டர், அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும்னு அவருக்கு ஒரே ஆர்வம். அப்போ அவர் காதில் என்னவோ ஒரு குரல் கேட்டிருக்கு, நீ தூக்க மாத்திரை போட்டீன்னா என்னை பார்க்கலாம் அப்படின்னு சாத்தா வந்து காதில் ஓடிருக்கார். போய் தூக்க மாத்திரையை வாங்கி 30 தூக்க மாத்திரை வாங்கி போட்டு படுத்தார். அப்போ அவருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு இருள், அவரும் வசனம் அறியாதனால தற்கொலை செய்ய, தற்கொலையின் ஆவி அங்கே செயல்படும். தற்கொலை அப்படின்னா அது நரகம் தானே? ஆமாம், அப்படிதான் வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு. ஸோ தற்கொலை அப்படிங்கிறது பாவம். அதனால் இந்த சாத்தானுடைய வகையில் எப்படி எப்படிலாம் இது செயல்படுது, என்ன விதமான ஆவி நம்மளை சுற்றி நின்று நமக்கு கோபத்தை கொடுக்குது, அல்ல பயத்தை கொடுக்குது, அல்ல கவலையை கொடுக்குது, அல்ல மன அழுத்தத்தை கொடுக்குது, அல்லது அசுத்தமான எண்ணங்களை கொடுக்குது, இதெல்லாம் என்ன விதமான ஆவிகள் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் அறிந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான், கட்டுக்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உடைக்கப்படுறதுக்கு தான் இந்த தொடர். இது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க. எங்களுக்கு இப்போ வந்து கவலைங்கிறது வந்து பொதுவாக உலகத்தில் மனுஷன்னா கவலை இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினப்பாங்க தானே, ஆனால் அந்த கவலைக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி தொடர்கள் மூலமாக நாங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. அறிஞ்சிக்கிட்டீங்களா, என்ன அறிஞ்சிக்கிற போறீங்களா? இது வரைக்கும் அறிஞ்சிக்கிட்டு வந்திருக்கிறோம், ஏன்னா நிறைய தொடர்கள் பார்த்துருக்கிறதுனால பல வகையான வஞ்சிக்கிற ஆவினுடைய தந்திரங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க அறிஞ்சிட்டு வர்றோம். தந்திரங்களோட உள்ள மிஸ்டரிஸ், மர்மங்கள், ரகசியங்கள் என்ன அப்படிங்கிற குறிச்சு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மெரைன் ஸ்பிரிட். மெரைன் ஸ்பிரிட்ட ஒரு சில காரியங்கள் எடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு புதிய தொடரை ஒரு புதிய கோணத்துல எப்படி உண்மையிலே பிராக்டிக்கலா இது செயல்படுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ
இப்படிப்பட்ட ஆவிகளுடைய தொந்தரவு இருந்தால் நீங்கள் உங்கள்ட சொல்லி இந்த தொடரை பார்க்க சொல்லுங்கள், கர்த்தர் கட்டாயம் விடுதலை கொடுப்பார். இந்த மெரைன் ஸ்பிரிட், சமுத்திர ஆவி அப்படிங்கிறதுல வந்து மெரைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறதுல வேத வசனத்தின்படி பார்த்தா லிவியத்தான் அப்படின்னு யோபுவின் புத்தகத்தில் 41:1 போட்டிருக்கு. லிவியதானே தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ? அப்போ லிவியத்தான் அப்படிங்கிறது ஒரு மெரைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது நான் பார்க்குறோம். அதே மாதிரி பிஹமோத் அப்படிங்கிற குறிச்சும் யோபு 40:15 பிஹமோத் அப்படிங்கிற மெரைன் ஸ்பிரிட் அப்படிங்கிற பற்றி இருக்கு. இப்போதும் பிஹமோத்தை நீ கவனித்துப்பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். பிஹமோத் அப்படிங்கிறதும் ஒரு மெரைன் ஸ்பிரிட், அதனுடைய செய்கள் அதனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம விளக்க போகிறோம். அடுத்த ராகாப் அப்படிங்கிறது ஒரு மெரைன் ஸ்பிரிட், அதோடு கூட மெர்மைட் கடல் கன்னி. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கடல் கன்னி இது ஒரு ஸ்பிரிட். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன சின்ன கதைகள்லாம் வரும், அதில் வந்து இந்த கடல் கன்னி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பாதி வந்து இடுப்புக்கு மேலே பெண்கள் மாதிரி இருப்பாங்க, இடுப்புக்கு கீழே மீன்கள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து கற்பனை மாதிரி இருக்குனே தெரியாது, இது சும்மா போய் ஒரு கதைக்கு சொல்கிறதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சின்ன பிள்ளைகள் நினைப்போம். ஆனால் வேதத்தில் இதை குறித்து இருக்கா, கடல் கன்னியை குறித்து இருக்கா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ ஆராயப்போகிறோம். மெரைன் ஸ்பிரிட்டில் ஏராளம் இருக்குது, ஆக்டோபஸ் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மெர்மைடு அப்படின்னு கடல் கன்னி, மெர்ஃபோல்க் அப்படின்னா கடல் மனிதன். நீங்கள் சொன்ன மாதிரி மேலே பூரா நல்லா இருக்கும், இடுப்பு வரைக்கும் ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெண்ணோ இருக்கும், கீழே பூரா மீன் மாதிரி இருக்கும். இதுதான் கடல் கன்னி அப்படிங்கிறது. இதை குறித்து வேதத்தில் இருக்கா, இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனை மயக்கும், மயக்குகிற ஒரு ஸ்வாவம் அதுக்குண்டு, அடுத்து வஞ்சிக்கிற ஸ்வாவம். இதை குறித்து எங்கே வேதத்தில் போட்டிருக்கு அப்படின்னா நியாயாதிபதிகள் 16:23-24 வாசித்தா, பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்ப இதுல பெலிஸ்தரின் தெய்வம் தாகோன் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த தாகோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா பிஸ்காட் அப்படின்னு போட்டிருக்கோம். பிஸ்காட் மீன் மாதிரி இருக்கும். அதனுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட காட்டுறாங்க பாருங்கள், பிஸ்காட் அந்த அந்த தாகோன் எப்படி இருக்குது அப்படின்னா இடுப்புக்கு கீழே மீன் மாதிரியும் அதுக்கு மேலே பூரா ஒரு ஆள் மாதிரியும் அல்லது வாலிப பெண் மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆவி தான் தாகோன். இது பெலிஸ்தியர் இடத்துல பெலிஸ்தியரின் தெய்வம் அப்படின் டாக் அப்படின்னா ஃபிஷ், தாகோன் அப்படின்னா ஃபிஷ் காட். பேக்கஸ் எவாஞ்சலிக்கல் டிக்ஷனரி ஆஃப் பைபிள் தியாலஜி அப்படிங்கிற இதில் நீங்கள் டாகோன் அப்படிங்கிறத போட்டு பார்த்தா அதுக்கு வரும். பிஸ்காட் அப்படிங்கிறது மீன் கடவுள் அப்படிங்கிறது வரும். அப்போ இதைத்தான் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அவங்க, பெலிஸ்தர்களுடைய மிக முக்கியமான தெய்வம் இது தான். அப்போ இது என்ன செய்யுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம ஆராய போகிறோம். இந்த ஆவி என்ன செஞ்சிச்சு சிம்சோனை அப்படிங்கிறத இன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்து, இது அன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்கு எப்படி செயல்படுது. தாகோன் அப்படிங்கிறது பெலிஸ்தியருடைய தெய்வம், சிம்சோன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்தா அவரை பார்க்கும்போது எப்படிப்பட்டவர் சிம்சோன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நசரிய விரதம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அப்புறம் முடியெல்லாம் எடுக்க மாட்டாங்க,
நசரேன் அப்படிங்கிட்ட அவன் திராட்சை ரசம் திராட்சை பழத்தில் அவன் சாப்பிடலாம். அடுத்து பெணாத்துக்கிட்ட அவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவங்களுக்குள்ளன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கும். நியாயாதிபதிகள் 13 1 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார்னா தாகோன் கையில் ஒப்புக் கொடுத்தார்னு அர்த்தம். தாகோனுங்கிற ஆவியைத்தான் பெலிஸ்தர்கள் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆவியனுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுத்தாங்க. இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளே, உங்களை ஒருவேளை இந்த ஆவி வஞ்சிக்குதா அப்படின்னா, இந்த ஆவி என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சால் தானே உங்களை வஞ்சிக்குதா அப்படிங்கிறத தெரியலாம். உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம இந்த தொடரில் இருந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்தார். அவங்கள வந்து அந்த பொல்லாத ஆவிக்கு கையில் ஒப்பு கொடுத்துறாரு. பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஆமாம், பெலிஸ்தர் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தார். 40 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே பொதுவாக 70 மனுஷனுக்கு 70 80 சொன்னால் அதில் 40 வந்து தாகோன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா பாதி வாழ்க்கை அதிலேயே போயிடும். அந்த போராட்டத்திலேயே பாதிக்கு மேலே போயிடுச்சு. 40 ஒப்பு கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான காரியம். அவங்க பூரா இந்த தாகோன் அப்படிங்கிற அந்த ஆவி தான் அவங்களை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது. நான் ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குள்ளே அவங்க அடங்கி நடக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பெலிஸ்தர்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இஸ்ரவேலரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆவி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்களை இவங்களும் கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. கடைபிடிச்சு அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான செயலாக. ஆமாம், அதே நியாயாதிபதிகள் 13:13-14 வசனங்களை வாசி பாருங்க. கர்த்தருடைய தூதரானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிற ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். திராட்சை ரசம் குடியக்கூடாது, பிணத்துக்கிட்ட போகக்கூடாது, தலைமுடியை என்ன செய்யக்கூடாது, வலிக்கக்கூடாது. இதெல்லாம் பிரதிஷ்ட இல்லையா? இன்னைக்கு அநேகர் வந்து உணவுல பிரதிஷ்ட இருக்கா. தானியல் வந்து என்ன செஞ்சாரு, வந்து இந்த காய்கறி உணவுகள் மட்டும் சாப்பிட்றேன், இந்த அரசனுடைய உணவுகளால் என்னை தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக இருந்தார். ராஜ போஜனத்தில் நல்ல தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்ற மாதிரி வைராக்கியமாக இருந்தார். அப்போ அது ஒரு பிரதிஷ்ட. ஏன்னா பாபிலோனிய விக்கிரகங்களுக்கு அதை படைச்சு கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வச்சார். சிம்சோன் ஒரு பிரதிஷ்டை, தேவன் வந்து ஒரு பிரதிஷ்டையை கொடுத்தார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பிரதிஷ்டை எடுத்தால் அந்த பிரதிஷ்டையை நீங்கள் காப்பாற்றும். பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதிஷ்டைனா? பிரதிஷ்டைன்றது பொதுவான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு கோயில் கட்டுறாங்களோ அல்லது ஒரு ஊழியத்துக்கு வராங்களோ அவங்கள புதுசாக அந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பேர் வைக்கிற ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறத கூட பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த பிரதிஷ்டை இருக்கு. ஆ, பிரதிஷ்டை அப்படின்னா அது ஒரு ஆண்டவரோட பண்ணுற ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு மனிதனுடையோ ஏதோ ஒரு, அதான் பிரதிஷ்டை. அதே மாதிரி நசரேய விரதம் அப்படிங்கிறது ஒரு பிரதிஷ்டை, இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு பிரதிஷ்டை எடுத்தா அந்த பிரதிஷ்டை. பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சிலதை வெளிப்படுத்துவார்ல, இப்படித்தான் இருக்கணும் நீ. ஆமாம், அதை ஒரு பிரதிஷ்டையா எடுப்பாங்க. ஆனால் அதை ஒரு உபதேசமாக நம்ம கொண்டு வரக்கூடாது. தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவார், நீ வந்து முட்டை சாப்பிடாத அல்லது மீன் சாப்பிடாத அல்லது மாம்ச உணவுகள் சாப்பிடாத அப்படின்னு. அது வந்து உபதேசம் கிடையாது, அது அவங்களுக்கு தனிப்பட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்காக கர்த்தர் கொடுக்கறது. இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் தான் சிம்சோன். மகாபெரிய பலசாலி அப்படிதானே, 300 நரிகளை பிடிச்சு பெலிஸ்தரின் வெள்ளாமையில் வாழ நெருப்பை கொளுத்தி விட்டு அழி விட்டு. ஆமாம், ஒரே ஒரு கழுதையோட தாடை எலும்பால 1000 பேரை அடித்தான். வெரி குட். ஆ, இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய காரியங்கள் தெரியும், நீங்களும் சொல்ல விரும்புகிறீங்க. அடியில் கண்ட எண்ணுக்கு
நீங்கள் என்ன செய்ய எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை திரும்ப உங்களுக்கு இந்த இதில் மெசேஜில் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையுள்ள மனிதன், எவ்வளோ பராக்கிரமசாலி வல்லமையான மனிதன், ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஒரு சில பலவீனங்கள் இருந்திருக்கு. அந்த பலவீனத்தை இந்த மெரைன் ஸ்பிரிட், இந்த சமுத்திர ஆவி என்ன செஞ்சு பயன்படுத்திடுச்சு. முத காரியம் என்ன செஞ்சான் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 16:4-5, அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றன் கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்திரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். இதில் என்ன சொல்கிறது பாருங்க, நயம் பண்ண, ஆங்கிலத்தில் என்டைஸ் அப்படின்னு நயம் பண்ண. அப்போ இது வந்து ஒரு மயக்குகிற, நயம் பண்ணுறதுனா மயக்கிறது என்ன, நயம் பண்ணுறதுனா எப்படி இப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்போது ஒருத்தவங்க விஷயத்துக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கள வசியம் பண்ணுறதுன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்கய்யா. உங்களை மாதிரி உண்டா, என்ன அழகாக இருக்கீங்களா, கிட்டத்தட்ட மயக்கிற மாதிரி மயக்கிறதானே ஒரு ஆள் அப்படியே. அப்போ இந்த ஆவி என்ன செய்யுது தானே, இவ வந்து தெலிலால் வந்து அந்த பெலிஸ்திய பெண் தானே, அவளுக்குள்ளே இருந்த ஆவி இந்த தாகோனின் ஆவி, அந்த பெலிஸ்தரின் ஆவி. அந்த தாகோன் என்ன செய்யுது அப்படின்னா, செட்யூஸ் பண்ணுது, என்டைஸ் பண்ணுது, மயக்குது. அப்போ இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு மயக்கம், ஒரு சிலருக்கு கனவுல ஒரு சிலர் பார்ப்பாங்க, ஏதோ அவங்க ஒரு பிராண்டி விஸ்கி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன சொன்னால், ஏதோ ஒரு காரியம் வர அவங்கள மயக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இன்டாக்சிகேஷன் தானே அதெல்லாம், குடி அப்படிங்கிறது வந்து ஒரு மயக்கம் தானே. இப்போ அப்படி ஒரு வேலை பார்த்தா ஏதோ ஒரு காரியம் உங்களை மயக்க போகுது. ஒன்று பண ஆசை உங்களை மயக்கலாம், அல்லது பெண் ஆசை உங்களை மயக்கலாம், அல்லது பெருமை உங்களை மயக்கலாம். எது மயக்குதோ அது வந்து தாகோனின் ஆவி, இது வந்து மெரைன் ஸ்பிரிட், இது வந்து ஃபிஷ் காட். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அது எப்படி அப்படின்னா, வேதம் அழகாக சொல்லுது. நீதிமொழிகள் 7:25 வசனத்தை வாசித்து பாருங்க. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அப்படின்னா என்ன அர்த்தம், மயங்கி தெரியாது. அப்ப அது ஒரு மயக்கம் இல்ல, மயக்கம் அப்படின்னா இன்டாக்சிகேஷன், போதை, என்டைஸ். அது வந்து மயக்கிறது, மயக்கிறதுனா அது இன்பமா இருக்கும்ல, மாம்சத்துக்கு என்னவா இருக்கும், அது இன்பமா இருக்கும், அது இன்பமா இருக்கும். போதை குடிச்சவனுக்கு எப்படி இருக்கும், இன்னும் குடிக்க மாட்டோமா, இன்னும் குடிக்க மாட்டோமா, இன்னும் குடிக்க மாட்டோமா. வாலி பிள்ளைகள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுவாங்க, அப்போ அவங்க காதல் இப்படி பேசும்போது இன்னும் என்ன பேச மாட்டோமா, வச்சுட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோம். அதுக்கா அதுக்கு பேர் என்ன, மயக்கம். அதான மயக்கம் இல்லை. அதை குறித்து வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 5:3 வசனத்தையும் கூட பாருங்க. பரஸ்திரியின் உதடுகள் தேன் குடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையாயிருக்கும், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், எண்ணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் ஒன்று பேசுவாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும்.
ஒரு நேரம் அன்பா அப்படியே நீ தான் உலகம் அப்படிம்பாங்க, ஒரு நேரம் நீ இல்லாட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவளுடைய பேச்சு மாறி மாறி விகாரப்படும். ஒரு நேரம் இப்படி பேசும், இன்னொரு நேரம் இப்படி பேசும், ஒரு நேரம் நம்ம அப்படி இருக்கலாம்னு சொல்லி பேசும், இன்னொரு நேரம் ஜுஜோ அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்படின்னா அது உன்னை வசப்படுத்துதுன்னு அர்த்தம். இதுதான் மெரைன் ஸ்பிரிட்டினுடைய முதல் ஸ்வாவம். முதல் ஸ்வாவம் மயக்கிற தன்மை இந்த ஆவிக்குண்டு. அந்த சிம்சோனை தலிலால் முதலாவது நயம் பண்ணினால், மயக்கினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் அநேகர் விழுந்திருக்காங்க. அநேக வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, கிழவர்கள் முதற்கொண்டு இதில் விழுகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, 80-75 வயது கிழவர் ஒரு 5 வயது சிறுமியை கெடுத்து கொலை பண்ணி போட்டார். அது மாதிரி நியூஸ் நிறையா வருது, நிறையா வருது. காரணம் என்ன? இந்த மெரைன் ஸ்பிரிட் தான் இன்றைக்கி உலகம் முழுவதுக்கும் இந்த தாகோனின் ஆவி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இதில் முதல் காரியம் தான் இப்போ பார்த்து வர்றோம். தாகோனுடைய முதல் கேரக்டர், இதில் நிறைய அதை கேரக்டர் பார்க்க போகிறோம். முதல் காரியம் சிம்சோனை இந்த தலிலால் அப்படிங்கிற தாகோனின் ஆவி கொண்ட இந்த மெரைன் ஸ்பிரிட், இந்த கடல் கன்னி அப்படிங்கிற ஆவியை கொண்ட அந்த பெண் நயங்காட்டினாள். அவள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எப்படி இருக்கணும்னு தேவன் அந்த அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. வெளிமான் வேட்டைக்காரனுடைய கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் இருக்குல்ல. ஆமா, நீதிமொழிகள் 6:5 வாசிக்கு கேட்போம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள். வேட்டைக்காரன் வேற, வேடன் வேற. வேட்டைக்காரன் அப்படின்னா அவன் கையில வந்து அம்பு வில்லு இதெல்லாம் வச்சிருப்பான், ஆனால் வேடன் வந்து கண்ணி வச்சிருப்பான். வேட்டைக்காரன் வந்து மான் இப்படிப்பட்ட மிருகங்களை வேட்டையாடுறவன், வேடன் வந்து குருவி இப்படிப்பட்டது வேட்டையாடுறான். அப்போ உங்களை என்ன விதத்தில் சிக்க வைக்க பார்க்குது? ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கியாக வேண்டும். தாகோன் தேவனுடைய உடன்படிக்கை பெற்றைக்கு முன்பதாக கீழே விழுந்து நொறுங்கியது. ஆகவே உங்களை ஒருவேளை இப்படிப்பட்ட மயக்குகிற ஆவி மயக்கி இருந்தால் இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக வல்லமையாக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நல்ல பிதாவே மக்க நன்றி. தேவ கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். மேர் ரா கார் ரா பாத்துரு பி கார பால தூர பால பாத்துரு பி கார பால ரா சத்துரு பி கார பாத்துரு பி கார பால மனதை கெடுக்கிற பொல்லாதாவியே, மனதை கெடுக்கிற பொல்லாதாவியே, நயம் பண்ணுகிற கடல் மெரைன் ஸ்பிரிட், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் யாரிடம் இருந்தாலும் அது வெளியேறுவதாக, இயேசு என்ற நாமத்துக்கு ஜெயமுண்டாவதாக. சிலுவையில் மரித்து இரத்தத்தை சிந்தி எங்களுக்காய் ஜெயத்தை வாங்கி கொடுத்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடைய ஜனங்கள் மேல் கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளிடத்தில் செயல்படுவாராக. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து கேட்கணும் போல இருக்கும். ஆனாலும் கூட அடுத்த வாரம் உங்களை இதே மெரைன் ஸ்பிரிட் இன்னும் என்ன செய்யும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் ஆவலாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. Amen. Amen.